விருதுநகர் மாவட்டம் ஒரு தியாகத்துக்குரிய மண். அந்த மண்ணினுடைய அந்த புழுதியை நெற்றிலே பொட்டாக வைத்துக் கொள்ளலாம். தியாகத்துக்கு அவ்வளவு மரியாதை தரும் மண். அந்த மண்ணை சேர்ந்த தியாகி சங்கர்லிங்க நாடார் அவர்களின் 126வது பிறந்த தினம். இந்த தினத்தில் அவரை நினைவு கூறுவதும் தியாகத்தை கொண்டாடுவதும் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பெருமை தரக்கூடிய விஷயமாகும். அன்றைய காலகட்டத்தில் 76 நாள் உண்ணாவிரதம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடு இல்லாட்டால் கூட நிறைய பேருக்கு மயக்கம் வந்துடும், பெரிய குழப்பங்கள் வரும், எங்கேயாவது ஒரு இறை தேட போவோம், அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஆனால் ஒரு தன்னுடைய உண்ணாவிரதத்தை வள்ளல் பெருமான் கூட சில நேரங்களில் அவர் ஏற்றுக்கிடல. எல்லா உறுப்புகளுக்கும் ஆகாரம் கிடைக்கக்கூடியதை நீ எப்படி தடுக்கிறாய் என்று சொல்வார். அதாவது நான் கூட எனக்கு அந்த உறுப்புகளுடைய சேர்க்கை நாம் தான், நான் அல்ல. அப்போ அந்த உறுப்புகளுக்கு நீ எப்படி பட்டினி போடுவான். ஆனால் அவ்வளவு தன்னுடைய உடம்புடைய அவ்வளவு உறுப்புகளுக்கும் அந்த ஒற்றை கொள்கைக்காக தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒற்றை லட்சியத்திற்காக தன்னுடைய உடலை மெழுகுவர்த்தியோட வேகமாக உருக்கி அந்த உயிரையும் கொடுத்தார். அந்த காலகட்டத்தினுடைய வரலாற்றுக்கும் அரசியலுக்குள்ளும் நான் நுழைய விரும்பவில்லை. தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்தார் அண்ணாவால், அது நடந்தது. அதனுடைய மணிமண்டபத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விருதுநகரில் அதை திறந்து வைத்தார்கள். அந்த பெருமைக்கு ஒரு என்றும் அந்த தியாகத்தை நாம் போற்றி வணங்க வேண்டும். தியாகி சங்கலிங்க நாடாரனுடைய 126வது பிறந்த நாள் தினத்தில் இந்த தியாகியை நாங்கள் இன்று மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம். அவருடைய புகழ் என்றும் ஓங்க வேண்டும். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, தமிழ் தமிழ் என்று குரல் கொடுத்து கொண்டு இருக்கிற தமிழ் உணர்வாளர் கூட இந்த சிலை பக்கம் வந்து எட்டி கூட பார்ப்பதில்லை, ஒரு மாலை மரியாதை கூட செய்வதில்லை. அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. உண்மையான தமிழ் போராளி என்றால் அது தியாகி சங்கலிங்க நாடார் மட்டும்தான். அவருக்கு தமிழ் உணர்வாளர்கள் மரியாதை செலுத்தாதது இந்த நேரத்தில் வருத்தம் அளிக்கிறது. அந்த தியாகியை அவரை சார்ந்த சமுதாயம் இன்று புகழ்வாடி கொண்டிருக்கிறது. தியாகிக்கு புகழ் வணக்கம் செல்வோம். நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் அனைத்து அமைப்புகள் சார்பாகவும் அவருக்கு புகழஞ்சலி புகழ் மாலை சூட்டுகிறோம். தமிழ்நாட்டின் விருதுநகர் மண்ணில் பிறந்து பெரும் புகழுக்கு காரணமாக விளங்குகின்ற மெட்ராஸ் ஸ்டேட் எனும் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் வைப்பதற்காக 76 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்து இன்று நாம் அனைவரும் தமிழ்நாடு என்று அழைக்கக்கூடிய இந்த மாநிலத்திற்கு பெரும் சொந்தக்காரராக விளங்கக்கூடிய சங்கர்லிங்க நாடார் அவர்களின் 126வது பிறந்த நாளை முன்னிட்டு கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தோம். இங்கு அனைத்து தலைவர்களுடைய சிலையும் அனைத்து தலைவர்களுடைய நினைவு மண்டபமும் அமைந்துள்ளது. இங்கு அவருடைய பிறந்த நாளும் நினைவு நாளும் நிறைய தமிழர்களுக்கு இன்னும் தெரிய வரவில்லை. எனவே தமிழக அரசு அவருடைய நினைவு நாளும் பிறந்த நாளையும் தமிழர்களுக்கு தமிழில் சிறந்து விளங்கும் தமிழர்களுக்கு ஒரு விருதினை சங்கரலிங்கனார் பெயரில் அறிவித்து அவர்களுக்கு மேலும் மணிமகுடம் சூட்ட வேண்டும். சென்னையில் அவர்களுக்கு ஒரு நினைவிடத்தை சென்னையின் மைய இடத்தில் அமைக்க வேண்டும் என தேசிய நாடா சங்கம் சார்பில் பொதுச் செயலாளராக விஜயகுமார் நான் கோரிக்கை வைக்கின்றேன். தமிழக முதல்வர் இதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் நாடார் சங்கங்கள் அனைவரும் இணைந்து இதற்காக குரல் கொடுப்போம் என்று உறுதியேற்கிறோம். நன்றி, வணக்கம். Shirdi Sai Baba Darshan special package by flight, 4 temples, AC room accommodation, best offer, book now.